Hi friends, Tamil Nadu lakkakkude private colleges pathina thagaval venumnalum admission venumnalum udane keela irukka number ku call pannunga. Welcome to our channel. நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே கூடவே அந்த bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா யூஸ்புல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நாம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கனா BBA Sports Management. இந்த BBA Sports Management-ஓட eligibility, duration, jobs, நம்ம career எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ்னா எல்லாரும் நினைக்கிறது வந்து அது வந்து விளையாட்டு மட்டும் தான். இது எதுக்கு சூஸ் பண்ணனும் அப்படிን பேரண்ட்ஸ் சைடுல இருந்து நிறைய எதிர்ப்பு எல்லாத்துக்கு வரும். ஆனா ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு மட்டும் இல்லங்க. நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுறனால உங்களுக்கு உங்களோட knowledge develop ஆகும். ஒரு plan பண்ற activity நம்ம எப்படி organize பண்ணனும், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம டைரக்ட் பண்ணனும், நம்ம self எப்படி நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய knowledge வந்து உங்களுக்கு அதிகமாகுதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல சக்சஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த group BBA Sports Management சூஸ் பண்ணலாம். நீங்க நார்மலாவே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பேசிக் knowledge உங்களுக்கு இருந்திருக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வெச்சுதாங்க நம்மள இந்த கோர்ஸ்க்கு சூஸ் பண்றாங்க. விளையாட்டுனா யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்க ஸ்கூல் லெவல்ல நான் வந்து விளையாடுவேன், நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெச்சிருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாங்க. இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து full and full 3 years கோர்ஸ் தாங்க. இதுல வந்து மொத்த 6 செமஸ்டர்ஸ் இருக்கு. இயருக்கு 2 செமஸ்டர், 3 இயருக்கு 6 செமஸ்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல தியரி பேப்பர்ஸ் அண்ட் பிராக்டிகல் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இன்டர்ன்ஷிப்பும் இருக்குங்க. அதுக்கு அப்புறம் ட்ரைனிங்லாம் கூட போடுவாங்க. ஏனா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் இல்லையா, அதனால ட்ரைனிங் போடுவாங்க. இதோட எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 50% மேல் எடுத்து நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ் எந்த குரூப் எடுத்துட்டாலும் நீங்க இந்த BBA Sports Management வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வேல்யூபிள் கோர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரோகிராம் காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட், இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, காலேஜ் ஓரியண்டட் ஜாப்ஸ் இருக்கு, யுனிவர்சிட்டி ஜாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது படிச்சீங்கன்னா உங்களோட career வந்து பெஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட career என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்போர்ட்ஸ் manufacturing, ஸ்போர்ட்ஸ் அகாடமிஷியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஏஜென்ட். நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து கோச்சா கூட வர்க் பண்ணலாம். இல்ல இந்த BBA Sports Management எடுத்தவங்களுக்கு ஸ்டாஃபா கூட நீங்க வர்க் பண்ணலாங்க. இல்ல நான் வர்க் பண்ணல, நான் ஹையர் ஸ்டடி பண்றேன்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த BBA முடிச்சிட்டு MBA Sports Management பண்ணலாம். உங்களுக்கு நிறைய opportunity இருக்குங்க இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ்ல அட்மிஷன் வேணும்னாலும் கீழ இருக்க நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.